மூன்றாவது, கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை. அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான். நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மஷாலல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எப்படி எப்ப சம்பள ரேட்டு வரும், எப்ப நகை வாங்கலாம், எப்ப அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாசத்தை நடத்த வைப்பாங்க. ஒன்னா 25ஆம் தேதி சம்பளம் வாங்குவார், 26ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருப்பாரு. இப்படி இருக்க கூடாது. அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல், அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை, மனைவியுடைய வலிமை, அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும். நான்காவது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருத்தல். ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமை, ஃபர்தை தவிர. அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார்? கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாஹ்விற்கு நோற்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன வேண்டும் இதை விட? ஒரு நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில், இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு இபாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல், இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஆண் தனக்கு கீழுள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவு எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவனுடைய இயற்கை குணம், அவனுடைய ஆளுமை, அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது. அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான். பெண் அதற்கு ஏற்றாள் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எதிலே? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது. கணவன் சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஹிஜாப் அணிய கூடாது, உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், தொழுகைதானே, பரவாயில்லை, நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம், கட்டுப்படக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. உயிரை இழந்தாலும் நிறைவேற்றாது. ஏன்? உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனே யார்? அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் உன் கணவனுக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவார்கள். ஐந்தாவது, கணவனுடைய மரியாதையை கண்ணியத்தை அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத நிலையிலும் கடைபிடித்தல், காத்தல். கணவன் போயிட்டான்னா போனை போட்டு இன்னைக்கு அவர் இப்படி செஞ்சார், இவர் இப்படி செஞ்சார், அப்படி நடந்துகிட்டார், புறம் பேசுதலின் உச்சம் தன் கணவனை பற்றி பிற இடத்தில் சொல்லு. உன் கணவன் பிரச்சனைக்குரியவனாக இருந்தால், உன் கணவன் உன்னை துன்புறுத்தினால், வேதனை செய்தால் யாரிடத்திலே முறையிடு? நீ உன் தோழிக்கு சென்று உன் கணவனுடைய உன் கணவனுடைய குறையை வெளிப்படுத்துவாயா? அது பாவம், குற்றம். அல்லாஹ்விடத்திலே முறையிடு, அல்லது நீங்கள் இருவரும் பேசி ஒரு சமாதான முடிவை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவை கொடுப்பான். ஏன்? உங்களுடைய கணவனுடைய உள்ளத்தை மாற்றுவது யாரிடத்தில் இருக்கிறது? உங்களுடைய கணவனுடைய ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை, கணவன் எப்போது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விழுகிறாள், என்ன செய்வது? உங்கள் தோழி இடத்துல என் கணவன் எரிந்து எரிந்து விழுகிறான் மேலே, அவர் தாய் இடத்துல ஏமா கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவன் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாமா என் மேல அப்படின்னு சொல்றதா? அல்லாஹ்விடத்திலே போயிடு. அல்லாஹ்வுடைய இரண்டு கரங்கு விரல்களுக்கு இடையே உள்ளங்கள் இருக்கிறது, அவன் நாடியவாறு மாற்றி அமைப்பான். அநீதம் அளிக்கப்பட்டால் அந்த அநீதம் செய்தவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிப்பான். உன் கணவன் உனக்கு அநீதம் அளித்தால், உங்களுக்கு அநீதம் அளித்தால், அல்லாஹ்விடத்திலே அந்த அநீதத்தை நீதமாக மாற்ற பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ் மாற்றுவான். ஆறாவது, என்ன இருந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன மனதுக்கு விருப்பம் இல்லாததாக இருந்தாலும் நேரடியாக அந்த கணவனிடத்திலே திறந்த மாதிரி பேசிவிடுதல், ஓபனா சொல்லிடுறது, இதான பிரச்சனை, இதான் நமக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம்,
இதை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறந்ததா இருக்கும். மறைச்சு 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 வெளிப்படையில வந்தா முகத்தை புன்சிரி போச்சுக்கிட்டு உள்ளத்துல வந்துட்டானே அப்படின்னு நினைச்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டினீங்க, உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது. மகிழ்ச்சி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய நாவும் முகமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அது மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால தான் சொல்லுகிறான் சூரா நிசாவுடைய 128வது வசனம், பெண்களே உங்களுடைய கணவன் உங்கள் மீது அநீதமளிப்பதை நீங்கள் பயந்தால், உங்கள் கணவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்வதை நீங்கள் பயந்தால், நீங்கள் இருவரும் சமாதானமாக மாறுங்கள். நீங்கள் சமாதானம் அடைவதுதான் சிறந்தது. அல்லாஹ் சொல்கிறான் இருவரும் பேசி சமாதானம் அடைவதுதான் சிறந்தது. அதனால் பிரச்சனை என்று வந்தால் உடனடியாக நாளைக்கு பேசிப்போம், நாளை கழிச்சு பேசிப்போம், அடுத்த நாள் பேசிப்போம். எங்க இந்த குணம் உங்களுக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படுத்துறது இந்த குணம் தான், இதை மாத்திக்கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் அந்த குணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். ஏழாவது, கணவனை பிறரோடு ஒப்பிடு. அவருடைய சேலரி அவ்வளவு இருக்குங்க, ஏங்க நீங்க இவ்வளவு சேலரி வாங்குறீங்க? அவரை விட நல்ல திறமையாளையான் இருக்கீங்க, ஏன் நீங்க அவனமா நடந்து கொள்ளல? அவரு அவர் மனைவிக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்ப சேலரி வந்த உடனே நீங்க எப்படி இருக்கிறீங்க? இல்லாஹ இல்லல்லாஹ். இந்த ஒப்பிட்டல் கணவனுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்பட்டு, கணவன் தான் அவன் தான் ராஜா இந்த உலகத்திலேயே, இந்த உலகத்திலேயே அவன் தான் எனக்கு ராஜா, அவனை விட யாருமே கிடையாது என்பது போல் அவனை உணர வைக்க வேண்டும். எனக்கு மிக பிடித்தமானவர் இந்த உலகத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பிறகு என்னுடைய கணவன் தான். அதை உணர வைக்க வேண்டும் எல்லா முறைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும். நீங்க அவரை கீழே தள்ளிட்டு வேறால மேல உயர்த்தி பார்த்தீங்க, பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்குதான் ஆரம்பமாகும். எட்டாவது, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுதல். பல பெண்களிடத்தில் இல்லாத குணம் அதுதான். இப்போது இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கஷ்டப்பட்டு உள்ள வருவார், கதவை தட்டுவார், வந்துட்டாரா கதவை துறமான்னு சொல்லி பிள்ளை அனுப்புவாங்க, டீ கொடு டீ போட்டு கூடமான்னு கேட்பாங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, பொறுங்க, பிள்ளைக்கு வேலை பார்க்கணும், பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஹூரிலின் பெண் தெரியுமா? அந்த ஹூரிலின் பெண் உங்களுடைய கணவன் மறுமையில் கிடைத்தால், கதவு தட்டப்பட்டால் என்ன சொல்வாள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யாக லனா வ அஹ்யானா லக், எங்களுக்காக உங்களை படைத்த கதவு அப்பதான் திறப்பான் நரகத்திலிருந்து வெளியே வந்து. அப்ப அந்த இரண்டு பெண்ணை பெண்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்கள் சொல்லுவார்கள், உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அந்த அல்லாவிற்கே எல்லா புகழும். அவன் அவ்வளவு உச்சத்துல போய் சொல்லுவான், சொர்க்கத்துல என்ன மாதிரி யாருமே கிடையாது இந்த வார்த்தைக்கு பிறகு. லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வாங்கம்மா உட்காருங்க, என்ன வேணும், என்ன செய்யணும் உங்களுக்கு, இப்ப எப்படி இருக்குது நிலைமை, சந்தோஷமா இருக்கீங்களா? அழகிய வார்த்தைகளை கொண்டு பழகுதல், பேசுதல், அவனுடைய சூழ்நிலையை புரிந்து பழகி கொள்ளுதல், அவனிடத்திலே பேசுதல். ஒன்பதாவது, கணவனுக்கு முன்னால் சப்தங்களை உயர்த்தி பேசுதல் பாவம். கணவனுடைய உள்ளம் மோகும்படியாக நடந்து கொள்ளுதல் பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அவ்வளவு பணிவை காட்டச் சொன்னார்கள், உங்களுடைய சப்தம் அல்லாவிற்காக, அல்லாவிற்காக உங்களுடைய கணவனுக்கு முன்னால் தாழ்ந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஏன் அது ஒரு மரியாதையாக செய்கிறேன், அது என் கணவனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாக கருதுகிறேன். அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு பல மடங்கு கூலி கொடுப்பார். இன்னைக்கு அவங்க பேசினா வீட்டை விட்டே வெளியே ஓடிடணும் அப்படி இருக்கும். இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்துவானாக.